நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுள் மேப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கூகுள் மேப்ஸில் புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய சேனலை விசிட் பண்ணுங்கள். கூகுள் மேப்ஸை பற்றி நிறைய விஷயங்கள், நிறைய புதிய புதிய விஷயங்களை நம்முடைய சேனலில் போட்டிருக்கேன் ப்ரீவியஸாக. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வழியில் இன்னைக்கு இந்த வீடியோவில் அருமையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்க மாட்டீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல் நம்முடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், அதாவது நம்முடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக்ஞ்சர் பரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நக்கில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டைரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். யார் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் மேப்ஸ், இந்த கூகுள் மேப்ஸை ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்துகிறவங்களுக்கு நாலு அருமையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் தெரியப்படுத்துகிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். கைஸ், முதல்ல நம்ம பார்க்க போகிற செட்டிங் கூகுள் மேப்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் கூகுள் மேப்ஸில் ஆங்கிலத்தில் டைப் பண்ணியே நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பீங்க எந்த ஒரு இடத்தையும். பட் இனி வரக்கூடிய அப்டேட்டில், அதாவது நீங்கள் உங்களுடைய கூகுள் மேப்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம், அதாவது நம்முடைய தமிழ் மொழியில் கூட நீங்கள் டைப் பண்ணி இடத்த சர்ச் பண்ண முடியும். அந்த ஒரு வசதியை கூகுள் மேப்ஸ் சமீபத்தில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வரக்கூடிய வீடியோவை பாருங்கள், எப்படி நம்ம வந்து சர்ச் பண்ணி நம்முடைய இடத்த ஐடென்டிஃபை பண்ணலாம், அதுவும் தமிழில் பார்த்துடலாமா? வாங்க. வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் மேப்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்முடைய தமிழ் மொழியில் நம்முடைய இடங்களை நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், வழக்கமில் சர்ச் ஹியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படியே ஒரு டேப் பண்ணிவிட்டு உங்களுடைய கீபோர்டை நீங்கள் தமிழாக மாற்றிக்கிங்க. மாற்றிக்கிட்டு நான் என்னுடைய ஊரை வந்து நான் டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன், தென்காசி, தென்காசி, ஓகே, இந்த மாதிரி டைப் பண்ணி நான் வந்து சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது பாருங்கள், கூகுள் மேப்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி பாருங்கள் இந்த லொக்கேஷனை கூட உங்களுக்கு என்னுடைய ஊரை தமிழ்லே சர்ச் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களும் கூட தமிழ்லேயே உங்களுக்கு காட்டுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய, அதாவது நம்முடைய தமிழ் மொழியிலே நம்ம வந்து கூகுள் மேப்ஸை இனி சர்ச் பண்ணலாம் எந்த ஒரு இடத்தையும். அருமையில் சமலை பயன்படுத்தி பாருங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸில் ஒரு அருமையான ஒரு செட்டிங். இந்த செட்டிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் சேரணும் கூகுள் மேப்ஸோட உதவி கொண்டு, அப்போ என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து அதுவே கைட் பண்ணும், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும், ஸ்ட்ரெயிட்டாக போ, லெஃப்டாக போ, ரைட்டில் போ, நேராக போ, டேர்ன் பண்ணு அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் சொல்லும். அதே இது நம்ம தமிழ் மொழியில் சொன்னால் எப்படி இருக்கும், ரொம்ப இனிமையாக இருக்கும்ல, அதுக்கு ஒரு அருமையான செட்டிங். அந்த செட்டிங்கை நீங்கள் பார்த்துடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் இதில் வந்து நேவிகேஷன் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இதில் வாய்ஸ் செலெக்ஷன் டிஃபால்ட்டாக ஆங்கிலத்தில் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் தமிழை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பின்னாடி போயிருங்க, பேக்கில் போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேறு ஊரை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், அதாவது உங்கள் ஊர்லேருந்து வேறு ஊருக்கு நீங்கள் போகிறீங்க. நான் என்ன செய்கிறேன், கடையம் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துட்றேன். சர்ச் கொடுத்தாச்சு, கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் டைரக்ஷன்ஸ் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பாருங்கள் கார் டிஸ்பிளே ஆகும், நான் காரை செட் பண்ணுங்கள். இதில் ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பீக்கர் ஆட்டோமேட்டிக்கலி தமிழில் பேச ஆரம்பிக்கும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், செம்மையாக தமிழ் பேசுதுங்க கூகுள் மேப்ஸ். மூணாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காரில் போய்கிட்டு இருக்கீங்க, கூகுள் மேப்ஸை பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு கால் வருது. கால் வரும்போது கூகுள் மேப்ஸும் தன்னுடைய லொக்கேஷனை சொல்லிக்கிட்டே இருக்கும், அதே நேரத்தில் நீங்கள் அந்த காலையும் அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும்போது அதை நம்ம எப்படி நிறுத்துறது, அதாவது கூகுள் மேப்ஸோட அந்த வாய்ஸை எப்படி ஸ்டாப் பண்ணுறது, அதுக்கு ஒரு அருமையான செட்டிங், வாங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். மூணாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங் செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், ப்ரொஃபைல் பிக்சர் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் நேவிகேஷன் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமானது ப்ளே வாய்ஸ் டியூரிங் ஃபோன் கால்ஸ். ஸோ இது வந்து ஆனில் இருக்கும், ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எதுக்கு ஆஃப் பண்ண சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூகுள் மேப்ஸை ஆக்டிவ் பண்ணி வச்சுருப்பீங்க, கூகுள் மேப்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும் வாய்ஸ் மூலயமா. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, வரும்போது இந்த கூகுள் மேப்ஸ்லேருந்து வரக்கூடிய வாய்ஸ் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கூகுள் மேப்ஸில் வரக்கூடிய வாய்ஸை கட்டுப்படுத்துன்னா ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி கூகுள் மேப்ஸ்லேருந்து வாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்களும் போக வேண்டிய இடத்துக்கு நீங்கள் போய் சேர்ந்துடலாம். செமையான செட்டிங்,
பயன்படுத்தி பாருங்க. கடைசியா நாலாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்ஸ்ல கண்டிப்பா நீங்க கார்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் பின் சீட்ல உட்கார்ந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த காரோட வேகம் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிக்க ஆசைப்படுவீங்க. அதுக்கு நீங்க டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்பீடோமீட்டரை நீங்க செக் பண்ணி தெரிஞ்சிக்க முடியும். பட் பின் சீட்ல இருந்தா கூட நீங்க செக் பண்ண முடியும். அதாங்க, கூகுள் மேப்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய அந்த கூகுள் மேப்ஸ்லேயே காட்டி கொடுத்துரும் இந்த கார் எவ்வளவு வேகத்தில் போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த செட்டிங் எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நாலாவதாக நம்ம பார்க்க போகிற செட்டிங் செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்க, நேவிகேஷன் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் நீங்க காருக்கு பின்னாடி இருந்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் ஜஸ்ட் இதை எனாபிள் பண்ணிக்கங்க. எனாபிள் பண்ணிட்டு பேக் போங்க, மறுபடியும் பேக் போயிட்டு ஸோ ஏதாவது ஒரு இடத்த இது பண்ணுங்க, காடாயம் சர்ச் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா அங்கே பாருங்க, இந்த எக்ஸ் பட்டனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஹவர் ஜீரோன்னு காட்டுதா, நான் ஒரு இடத்துல நிற்கிறேன் அதனால வந்து ஜீரோன்னு காட்டுது. நான் மூவ் பண்ணுன்னா நான் எவ்வளோ வேகத்தில் மூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இதில் நீங்கள் பார்த்துட முடியும். அதே மாதிரி உங்கள் காருக்கு பின்னாடி நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காரோட வேகத்தை நீங்களே தெரிஞ்சிக்க முடியும். செமலை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. கண்டிப்பாக இந்த கூகுள் மேப்ஸில் நான் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ஆப்ஷன் பண்ணிருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.